நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் இதுவரை 5000-க்கும் மேற்பட்ட வீடுகள் மத்திய அரசின் நிதி உதவியுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. கடந்த 8 ஆண்டுகளில் இத்திட்டம் சிறப்பான முறையில் இம்மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதால் ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பிரதம மந்திரியின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் 8வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 2015 ஜூன் 25ஆம் தேதி இத்திட்டத்தை பிரதமர் அறிவித்தார். 2022ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு என்ற நோக்கத்தில் நகர்ப்புறங்களில் 2 கோடி வீடுகள் கட்டப்படுகின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு, ராசிபுரம், நாமக்கல் ஆகிய 5 நகராட்சிகளிலும் 19 பேரூராட்சிகளிலும் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 210,000 ரூபாய் வரை அரசின் மானியம் வழங்கப்படுகிறது. அரசு வழங்கியுள்ள நிதியுடன் தங்களின் பங்களிப்பை கொண்டு வீடுகளை கட்டிக் கொண்டுள்ளனர். பிரதம மந்திரியின் நகர்ப்புற வீடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் 5,447 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 222,41,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பயனாளிகளுக்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வாடகை வீடுகளில் குடியிருந்த போது பல்வேறு சிரமங்களை சந்தித்து வந்ததாகவும், தற்போது பிரதம மந்திரியின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தில் சொந்தமாக வீடுகளை கட்டிக் கொண்டுள்ளதாகவும் குருசாமி பாளையத்தைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் நாகராஜன், மோகன்ராஜ், பாலகிருஷ்ணன், மணிவண்ணன் ஆகியோர் தெரிவிக்கின்றனர். 210,000 ரூபா வாங்கிறதுனால எங்களுக்கு பயனாக இருக்குது. ஏற்கனவே நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தோம். இப்போ அது வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம். கட்டி முடிச்சா பயனாக இருக்கும். பிரதமரினுடைய மோடியினுடைய திட்டம் எங்களுக்கு அது நல்லா பயன் அடைக்குது. அனைவரும் வீடு கட்டும் திட்டத்திலேருந்து டீமில் வந்து இப்போ வீடு அலர்ட் ஆயிருந்துச்சுங்க. அதில் வந்து வீடு கட்டுறதுக்கு ஆர்டர் கேட்டிருந்தோம். அது எங்கள் பேரில் இடம் இருந்தனால எங்களுக்கு வந்து வீடு அலாட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் 210,000 ரூபா அலாட் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் மேலே கொஞ்சம் கடன் வாங்கி அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி இப்போ குடி வந்திருக்குங்க. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் பணம் கொடுத்ததுனால 210,000 கொடுத்ததுனால வீடு கட்டி இப்போ நான் வந்து என்னுடைய குழந்தைகளோட சந்தோஷமாக சொந்த வீட்டில் என்னுடைய சொந்த வீட்டில் நான் குடியிருக்கிறேன். நான் வந்து பழைய வீட்டை இடிச்சு கட்டுறதுக்காக பிரதம மந்திரி மோடி திட்டத்தில் 210,000 பயன்பெற்று நான் அந்த வீட்டை வந்து ஆல்டர் பண்ணி புதுசாக கட்டி புதுப்பிச்சுக்கிட்டேன். பிரதமருக்கு மோடி அவர்களுக்கு நன்றி. பொதுமக்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக திகழும் குடியிருப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு திட்டத்தை முழு வீச்சில் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதனால் பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு கிடைக்கிறது. பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்.